அனைவருக்கும் வணக்கம். தலை சிறந்த தமிழ் விஞ்ஞான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சென்ற வாரம் நம்ம நுண்ணுயிர்கள் பற்றியும் அவை மனித இனத்திற்கு செய்யக்கூடிய நன்மைகள் பற்றியும் அவைகளை நாம் எப்படி அணுக வேண்டும், எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மிக அழகாக தெளிவாக பேசினோம். இந்த வாரம் நாம் பேச போகிறது நம்மளுடைய ஜீரண மண்டலத்தில் நுண்கிருமிகள் ஆற்றக்கூடிய நன்மைகள் என்னென்ன. ஒரு குழந்தை வந்து ஒரு 3 வயசு ஆகும்போதே ஆயுசு முழுக்க தேவையான நுண்கிருமிகள் வந்து அந்த குடல் பகுதி ஜீரண மண்டலத்துக்கு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயில் வரைக்கும் வந்து நமக்கு உடலில் குடற்பகுதியில் இருந்து பல நன்மைகளை செய்யக்கூடியது இந்த நுண்கிருமிகள் அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட நுண்கிருமிகள் இன்றைக்கி நாம் இந்த நிகழ்ச்சியில் அவைகளை பற்றி பேச போகிறோம். அவை ஆற்றக்கூடிய நன்மைகள் என்ன என்ன, அவைகளை நாம் எப்படி தொந்தரவு செய்யாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் இன்றைய நிகழ்ச்சிக்கான பொருள். வணக்கம் டாக்டர் சி கே நாகோபால். இப்போ நம்ம சென்ற வாரம் நுண்கிருமிகள் பற்றி ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் பேசினோம். இப்போ வந்து நம்மளுடைய ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள், இது நீங்கள் போன வாரமும் ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள், அவைகள் ஆற்றக்கூடிய அரும் பணிகள் என்ன, இந்த ஜீரணத்திற்கு அவைகள் எப்படி உதவுகின்றன? ஒரு குழந்தை ஒரு தாயின் கர்ப்பப்பைக்குள் வளரும் பொழுது அதற்கு வந்து இந்த நுண்கிருமிகளின் ஆதிக்கம் வந்து குறைவு தான், ஒன்றும் பெருசாக கிடையாது. நம்ம எப்படி வளர்கிறோமோ அது மாதிரி தான் நம்மளோட சேர்ந்து குழந்தை பிறந்த பிறகு அதுக்கு வந்து அதிகபட்சமான இது வந்து ஸ்கின் ஃப்ளோரா, அந்த சரும சம்பந்தப்பட்ட நுண்கிருமிகள் தான் அதிகமாக இருக்கும், மிச்சம்லாம் குறைவாகத்தான் இருக்கும். இந்த ஜீரண மண்டல சம்பந்தப்பட்ட நுண்கிருமிகள், அதால் எதையுமே சாப்பிட முடியாது, பால் மட்டும்தான் குடிக்க முடியும். அதுக்கு உண்டான நுண்கிருமிகள் தான் அதுக்கு கொஞ்சம் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நேரம் அதுக்கு வந்து அந்த தொப்புள் கொடி வழியாகத்தானே அந்த இது போகுது. இப்போது குழந்தை பிறந்த பிறகு அந்த தாய்ப்பால் குடிக்கிறது பாருங்கள், அதில் தான் உங்களுக்கு வந்து உற்பத்தி ஆரம்பிக்கும். புரிஞ்சுதுங்களா? புரியுது. தாய்ப்பால் குடிக்க 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 தான் வந்து ஜீரண மண்டலத்தினுடைய நுண்கிருமிகள் வளர ஆரம்பி. எப்படி ஒரு குழந்தை பிறந்து சிறிது சிறிதாக வளர்கிறதோ அதே போலத்தான் அந்த குழந்தையின் உயிரணுக்களின் அளவு அதிகமாக உற்பத்தியாகி அது வளரும் பொழுது தான் அதோடு சேர்ந்து தான் அந்த நுண்கிருமிகளின் அளவும் வளர்ந்து வரும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தாய்ப்பால்ன்றது அவ்வளோ முக்கியம், அதனால தான் அந்த தாய்ப்பால் வந்து முக்கியம்னு தெரியும். இது இதுதான் பிரதானம்னு இது வரைக்கும் யாரும் பேசி நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த நுண்கிருமிகளின் வளர்ச்சியை கொடுப்பது அதுதான். ஏன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அது வந்து உங்கள் நுண்கிருமிகளின் அளவை சார்ந்தே இருக்கும், அதன் ஆரோக்கியத்தை சார்ந்தே இருக்கும். இப்போ நீங்கள் தாய்ப்பால் பற்றி வந்ததால் நான் கேட்குறேன்னா, நிறைய பெண்களோட பேசும்போது கேள்விப்பட்டிருக்கேன், குழந்தை பிறந்து வந்து பாலே வரலை, 1.5 மாதம் ட்ரை பண்ணிவிட்டு நாங்கள் உடனே வந்து இந்த பவுடர் மில்க் டாக்டரே தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க, வேறு வழி இல்லை, ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி கேசஸும் இருக்கா? ஆக்சுவலி தாய்ப்பால் சுரக்காத ஒரு நிலை கூட இருக்குமா பெண்கள் மத்தியில்? இப்போ ஆனால் ரொம்ப காமனாக இருக்குது நான் பார்த்து. அந்த அந்த கிளாண்ட் வந்து அந்த நேரத்தில் அந்த வேலை குறைபாடு இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அது அதுவும் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த மார்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கனிசம் அந்த நுண்கிருமிகளினுடைய அளவு தான் அது வேணும். அங்கே அந்த குறைபாடுனால்தான் அந்த இயக்கம் குறைஞ்சி போகுது. அதனால தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணாங்க அந்த காலத்தில் அப்படின்னா, நம்ம வந்து பாலை பற்றி நம்ம மில்க் 2 சீரியஸ் கொடுத்துருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு அந்த இன்னொரு சீரியஸ் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சைல்டு பர்த் இன்ஃபென்சி அண்ட் மில்க் ஒரு சீரியஸ் ஒன்று கொடுத்தோம். அதை நீங்கள் திரும்பி போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்து சப்போஸ் ஒரு குழந்தை பிறந்து அந்த தாய் இறந்து விடுகிறது, அது அந்த தாய்ப்பால் அதுக்கு இல்லை, அப்போ வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் வந்து உங்களுக்கு பசுவின் பால் கொடுத்துரும். ஓகே. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, குழந்தை வந்து சுகப்பிரசவத்தில் பிறக்கும்போது தான் தாயிடத்துல இருந்து நிறைய நுண் உயிர்கள் வந்து குழந்தைக்கு பரிமாற்றம். அது நீங்கள் வந்து இந்த மைக்ரோபியமில் போய் பார்க்கலாம். இப்போ நவீன விஞ்ஞானத்தில் அதை புரிஞ்சிக்கிட்டாங்க. ஒரு சிசரின்ல எடுக்கிறதுக்கும் ஒரு
நார்மலாக வந்து ஒரு குழந்தை அந்த வெஜினல் ட்ராக் வழியாக ஃபெலோப்பியன் டியூப் வழியாக வந்து பிறக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். அது வந்து அந்த வெஜினல் ஃப்ளோரான்னு இருக்குது, அது வழியாக வரணும். அது அந்த குழந்தைகள் கண்டிப்பாக சிசரின் குழந்தைகளை விட ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக. சரி, அதில் அதில் வந்து மாற்று கருத்து இல்லை, மாற்று கருத்து இல்லை. சரி, இப்போ வந்து நம்ம குடற்பகுதியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் ஜீரண சக்திக்கு உதவுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறமா நிறைய விட்டமின்ஸ் கூட அது ப்ரொடியூஸ் பண்ணுது, என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது அந்த அந்த நுண்ணுயிர்கள் வந்து மனிதனுக்கு மனிதன் வந்து மாறுபட்டு இருக்கும், அது இடம் சார்ந்ததாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ வந்து எல்லாமே வந்து இப்போ நீங்கள் இயற்கையை நீங்கள் பார்த்துக்கினா அது புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சென்னையில் இருக்கோம், தென்னகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கீரைகள் வரும். பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, அரைக்கீரை, சிறுகீரை நிறைய இருக்குது. இந்த கீரைகளுடைய விதையெல்லாம் எடுத்துன்னு போய் நீங்கள் வடநாட்டில் போட்டிங்கன்னு வச்சுங்க, வராது. ஓகே, ஏன் வர? அங்கெல்லாம் வந்து வெந்தயக்கீரை, சோம்பு கீரை, பசலக்கீரை இது மாதிரி சில வெரைட்டி தான் வரும். இவ்வளோ ஒரு வெரைட்டி ஆஃப் இந்த இந்த எண்ணற்ற அந்த தாவர வர்க்கம் வந்து அங்கே வராது. நீங்கள் எவ்வளோ தான் கோதுமையை கொண்டாந்து இங்கே பயிர் செஞ்சாலும் வராது, தெரியும் இல்லையா? ஆமாம் ஆமாம், உங்களுக்கு கண்டிப்பாக வராது, வராது. உங்களுக்கு அந்த கர்நாடகாவில் அந்த குல்பர்கா ஏரியாவில் வரக்கூடிய அந்த துவரம் பருப்பு, அதுதான் உலகத்துலேயும் எங்கேயும் வரும் துவரம் பருப்பு. ஆனால் அந்த சுவை, அந்த ஒரு அளவு, அந்த விளைச்சல், அந்த இது வந்து உங்களுக்கு மற்ற இதில் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ கல்கட்டாவில் வளையக்கூடிய அந்த வெத்தலை, அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப தலை சிறந்த வெத்தலை. அந்த பெங்கால் ரீஜனில், அந்த பங்களாதேஷ், கல்கட்டா அந்த ரீஜனில் அது இங்கே வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நுண் கிருமிகளின் மாற்றம். இங்கே இந்த மண்ணில் இந்த நுண் கிருமி இருக்கிறதுனால தான் இந்த அரைக்கீரை, இந்த பொன்னாங்கண்ணி கீரைலாம் அவ்வளோ நல்லா வருது. அங்கே இருக்கிற நுண் கிருமி இங்கே இல்லாதனால தான் இந்த கோதுமை இங்கே விளையலை, விளைச்சல் வராது. ஒரு பாசுமதி ரைஸ் இங்கே வராது. ஓகே, அந்த வரும், காய்க்கும், குறைவாக இருக்கும் அளவு, வாசனை இருக்காது. நீங்கள் என்னதான் நீங்கள் எடுத்துன்னு போய் மல்லிப்பூவை அந்த ஐடியல் கண்டிஷன்னு சொல்லி செட் பண்ணுவாங்க, இவ்வளோ டெம்பரேச்சரு, இவ்வளோ காற்றின் அளவு, இவ்வளோ குளிர்ச்சி எல்லாமே செட் பண்ணுவாங்க. ஒரு மல்லிப்பூவை வந்து நம்ம ஊரில் மதுரையில், மதுரை சைடில் வளர்ந்து எப்படி பூத்து எப்படி வாசம் அடிக்குதோ அந்த கண்டிஷன், அந்த தட்பவெட்பநிலையை பார்த்துட்டு இதை எடுத்துன்னு போய் நீங்கள் ஹாலண்டில் வச்சு ஐடியல் கண்டிஷன் க்ரியேட் பண்ணால் அந்த மல்லிப்பூ செடி வளரும், கொடி வளரும், படரும், காய்க்கும், பூக்கும், எல்லாம் செய்யும். ஆனால் அந்த பூவில் வாசனை இருக்காது, வாசனை இருக்காது, வாசனை இருக்காது. அந்த பன்ரொட்டியில் வளையிற அந்த பலாப்பழத்தினுடைய சுவை வந்து வேற எங்கேயும் கிடைக்காது. அந்த ரத்தனகிரியில் வளர்ற அந்த அல்ஃபோன்ஸா, அந்த ஆப்பூஸ் மாம்பழம், அதனுடைய சுவை வந்து அந்த அதே ஆப்பூஸை கொண்டாந்து நீங்கள் சேலத்தில் வச்சு வளர்க்குறாங்க, அதனுடைய சுவைக்கும் இதனுடைய சுவையும் மாறுபடும். அது மண்ணின் வளம் நுண்கிருமிகளை சார்ந்திருக்கும். அதே போல மனிதர்களின் ஆரோக்கியம், மனிதர்களின் அமைப்பும் நுண்கிருமிகள் மாறுபடும். உங்களுக்கு ஒரு 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 ஜப்பானில் இருக்கிறாங்க, இல்லை ஒரு கிரீன்லாண்டில் இருக்காங்க எஸ்கிமோஸ், அவங்கக்கிட்ட இருக்கிற நுண்கிருமிகளும் நம்மக்கிட்ட இருக்கிற நுண்கிருமிகளும் வேறுபடும். ஏன்னா அவர்கள் உணவு முறை வேறு, நம் உணவு முறை வேறு. நம்முடைய பூகோளத்தை சார்ந்திருக்கிறோம், நம்மளுடைய அந்த பூகோளம், இங்கு இருக்கக்கூடிய மண்ணின் வளம், அந்த நுண்கிருமிகளின் அமைப்பு, அது கொடுக்கக்கூடிய தாவரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவு அவர்களுக்கு கிடைக்காது, நமக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி அவங்க சாப்பிடக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிட்றது இல்லை, அதனால் இந்த கிருமிகள் மாறும். இப்போ உங்களுக்கு வந்து யூனிவர்சல் சயின்ஸுன்னா, ஒரு மனுஷனை எடுத்து டெஸ்ட் பண்ணால் எல்லாமே இப்படி தான் இருக்கணும், இந்த இந்த பேராமீட்டர் கீழே தான் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முடியாது, முடியாது, டிஃபர் ஆகும், முடியாது, முடியவே முடியாது. உங்களுக்கு நீங்கள் ஒரு எஸ்கிமே கூட போயிருந்தால் அவன் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா மூணே நாளில் நீங்கள் உடல் நலம் கொண்டுடுவீங்க, உங்களால் ஜீரணிக்கவே முடியாது அந்த சாப்பாட்டெல்லாம். அவங்க வெறும் மீட் சாப்பிடுவாங்க, அவங்க பச்சையாக திம்பாங்க. ஒரு சைபீரியாவில் ரிமோட் ஏரியாலெலாம் போனீங்கன்னா அவங்க வந்து சும்மா லேசாக சூடு பண்ணி அவங்க கிட்டத்தட்ட 90% உணவு வந்து அந்த மாமிசத்தையும் அந்த மீனையும் அவங்க வந்து பச்சையாக தான் சாப்பிட்றாங்க.
நீங்கள் சாப்பிட்டதே இல்லையா அந்த மாதிரி? கரெக்டாக திடீர்னு உங்களுக்கு 35 வயசில் நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டால் என்ன ஆவீங்க நீங்கள்? அந்த மைக்ரோபியல் லோடு இருக்கு பாருங்கள், அந்த நுண்கிருமிகள், அந்த உயிரினத்தை சேர்ந்த நுண்கிருமிகள், நீங்கள் அதை நீங்கள் இதுவரை நீங்கள் பார்த்ததில்லை, இதுவரை நீங்கள் சுவைத்ததில்லை, இதுவரை நீங்கள் அனுபவித்ததில்லை, இதுவரை அது உங்கள் வயிற்றுக்குள் சென்றதில்லை. அவ்வாறு ஒரு பொருள் உங்கள் வயிற்றுக்குள் செல்லுமேயானால் என்ன நடக்கும்? கேஆஸ், பாண்டமோனியம். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம தாத்தா பாட்டி என்ன சாப்பிட்டாங்க, பாரம்பரியமாக என்ன சாப்பிட்டோம். உங்கள் நீங்கள் எந்த எந்த உலகத்தில் எந்த மண்ணில் வாழ்கிறீர்களோ அதை சுற்றி இருக்கும் உணவு தான் சிறந்தது லோக்கலி. ஏன்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் தான் அந்த மண்ணில் பிறந்த உங்களுக்குள் இருக்கும் நுண்கிருமிகளோடு ஒத்து செல்லும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. நம்மளுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய மண்ணில இருந்து வந்தவங்க தானே நம்போ. கரெக்ட். உங்களுடைய திடப்பொருள், உடலுக்குள் இருக்கும் திடப்பொருள் அந்த மண்ணை சார்ந்தது தானே. கட்சியில் அந்த மண்ணில தானே போய் சேர்றீங்க நீங்க. இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. சரி, இப்ப நம்ம குடல்ல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோபியம் நுண் உயிர்களை மனிதர்கள் எப்படிலாம் டிஸ்டர்ப் பண்றோம், குறிப்பாக சொல்லணும்னா இந்த லைஃப் ஸ்டைல், ப்ராசஸ்ட் ஃபுட், கெமிக்கலி ப்ராசஸ்ட் ஃபுட், அப்புறம் ஒரு இதில் ஆன்டிபயோட்டிக் கூட அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த குடலில் இருக்கக்கூடிய நுண் உயிர்களை அழிக்குது அப்படின்றாங்க. எந்தெந்த வகைகளில் நாம் அதுக்கு கேடு விளைவிக்கிறோம்? உணவு முறை ஒன்று. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரோசன் மீட் இருக்குன்னு வச்சிங்க, இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அவன் முன்னாடி நாள் சரியாக வியாபாரம் ஆகல, எல்லாத்தையும் அவன் ப்ரீ குக்டெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டான், ஓரளவுக்கு சமைச்சு வச்சுருந்தான், ஓரளவுக்கு வேக வச்சு வச்சுருப்பான், அது கட்டணக்கான அந்த மசாலா போட்டு கடகடை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறான். அந்த ஏற்கனவே வேக வச்சு வச்சது வியாபாரம் ஆகலைன்னா அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவான். அந்த ஃப்ரோசன் கண்டிஷனில் அதை எடுத்து மறுநாள் அதை இது பண்ணி அந்த சில்னஸ்க்கு எடுத்தனை குறைச்சி அது திருப்பி அந்த மாதிரி நீங்கள் போய் சாப்பிட்டுட்டீங்கன்னா ஒரு லஞ்ச் சாப்பிட்றீங்க, அந்த மாதிரி ஒரு 4-5 துண்டு தாங்க ஒரு ஒரு ஆட்டுக்கறியோ இல்லை ஒரு கோழிக்கறியோ சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க, அப்போ வந்து அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி தாகம் எடுத்து நேரம் இருக்கும் அதை சாப்பிட்றதுலேருந்து. ஓகே, அப்போ வந்து உள்ள அது உறவாடலன்னு அர்த்தம், கஷ்டப்படுது, உங்கள் உடல் வந்து அதோட போராடுது. அப்போ உங்கள் மைக்ரோ ஆர்கனிசம்க்கு அது எவ்வளோ ஒரு பாதிப்பு விளைவுக்குன்னு பார்த்துங்க. உணவு தான் மெயின், மெயின் உணவு, உணவு தான் மெயின். உணவு வந்து அதனால தான் அந்த நம்ம இந்த தலை சிறந்த தமிழ் விஞ்ஞானம் நிகழ்ச்சியை ஆரம்பித்ததே வந்து அந்த சமையல் கலையோடு ஆரம்பித்தோம், ஆர்ட் ஆஃப் குக்கிங். அங்கே எல்லா ஃபார்முலாவும் அங்கே வந்துடுது. அங்கே எங்கெல்லாம் டீவியேட் ஆகுறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் நலிவடைகிறீங்க. ரெண்டாவது வந்து மருந்துகள். இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன விஞ்ஞானத்தின் ஃபார்மகாலஜி கெமிக்கல்ஸ், ராட்டிஃபைட் கெமிக்கல்ஸ், சிந்தட்டிக் மாலிகுலர் வேல்யூஸ், இது சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு ஏடிஆர்னு, அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் ஏடிஆர், ஓகே, அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். அவங்களே தான் கொடுத்துருக்காங்க, ஆங்கில அந்த நவீன விஞ்ஞானத்தினுடைய முன்னோடிகள் தான் அதையும் கொடுத்துருக்காங்க. அதையும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு ரவுண்ட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 1/3 30-35% உங்களுடைய வயிற்றுக்குள் இருக்கும் நுண்கிருமிகள் அழிக்கப்படுகின்றன. உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், ஆன்டாசிட்ஸ், அதுக்கப்புறம் ஏன்னா உங்களுக்கு வந்து வயிறு பகுதி வந்து வயிறு வந்து ஒரு அமிலத்தன்மை வாய்ந்தது. இந்த அமிலத்தன்மைக்கு ஒரு அளவு இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் இந்த அமிலத்தன்மை அளவின் குறைவாகவும் இருக்கக்கூடாது, கூடலாகவும் இருக்கக்கூடாது. அந்த அட்மாஸ்பியரில் தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த லாக்டோபாசிலஸ் அவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஏன் அந்த அமிலத்தன்மை வேணும் அப்படின்னா உடலுக்குள்ளே உள்ளே வரக்கூடிய உணவில் உங்களுடைய சமையல் கலையையும் தாண்டி நுண்கிருமிகள் வறுமையானால் அதை இந்த அமிலத்தன்மை அழித்துவிடும். ஓகே, இதுதான் முக்கியம் அதுக்கு. ஒன்று, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆஸ்பிரின் போடுறீங்க, ஆஸ்பிரின் போட்டிங்கன்னா அது அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடைய அளவு ஒன்று இருக்குது வயிற்றில், அதை வந்து குறைச்சிடும், அது உங்களுக்கு உகந்ததில்லை. இன்னொன்று வந்து அந்த கட் ப்ளீடிங் வந்துடும், செதைச்சிரும் உங்களுடைய இறைப்பை செவட்டு அந்த வால் செவருக்கு உங்களுக்கு கட் ப்ளீடிங் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு ரசாயனத்தை தான் நீங்கள் வந்து மருந்தாக உள்ளே எடுத்துன்னு வரீங்க, ஒரு செயற்கை ரசாயனத்தை மருந்தாக உள்ளே எடுத்துன்னு வரீங்க. எடுத்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடலினுடைய இயக்கம் எங்கே வந்து நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா
நுண்கிருமிகளை சார்ந்தே இருக்கும். மனித உயிரணுக்கள் அந்த செல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஹியூமன் செல், அது வந்து மனித உயிரணுக்களை தான் அந்த உயிரணுக்கள் உங்கள் சம்பந்தப்பட்டது, மனித உயிரணுக்கள் அது அதை சார்ந்திருக்கும். இந்த உயிரணுக்கள் இந்த உயிரணுவை சார்ந்திருக்கும். ரெண்டுமே வந்து சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப், இதை நீ பிரிக்க முடியாது. இது இந்த இந்த நுண்கிருமிகளை நீ அழிக்க ஆரம்பித்தினால் உங்கள் மனித உயிரணுக்களின் செயல்பாடு குறைய ஆரம்பித்தது, நலிவடைஞ்சு போயிடும். கரெக்டு. இப்போ குழந்தைங்களுக்கு கோல்டு வந்தால் உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம், உடனே ஒரு ரவுண்ட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக், கோல்டு சரியாயிடுது அப்படின்றாங்க. இப்போ இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த மைக்ரோபியம், அதனால தான் யூனிவர்ஸ் ஆஃப் மைக்ரோபியம்னே இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பேர் வச்சு. இந்த மைக்ரோபியம் வந்து ஸ்கூல் அந்த மெடிக்கல் ஸ்கூலில் கிடையாது. மெடிக்கல் ஸ்கூல்னு அந்த எம்பிபிஎஸ் எம்டிலாம் படிக்கிறீங்க, அதில் வரவே கிடையாது, இன்னும் வரவே இல்லை, இன்னும் அந்த புஸ்தகம் எடுத்துனே வரல. இப்போ தான் 20 வருஷமாக பண்ணுறாங்க, எதுவுமே அவங்க எடுத்துன்னு வரல. அவங்களுக்கு வந்து இந்த இப்போ ப்ரோபயாட்டிக்னு மருந்து எடுத்துன்னு வந்துட்டாங்க. இந்த ப்ரோபயாட்டிக்னு மருந்து எடுத்துன்னு வந்ததுனால இவங்களுக்கு அந்த ஃபார்மகாலஜி கம்பெனிஸ் வந்து சொல்லித்தராங்க, இந்த மாதிரி இது சாப்பிட்டா இது இருக்குதுன்னு. இப்போ ஒரு 45-50 வயசுக்கு மேலே 45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில எண்ணற்ற வகையான நுண்கிருமிகள், கொலோன், அந்த பெருங்குடையில் கடைசி வரையில் கொலோனில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் வந்து 45 வயசு வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக 50-52 வயசுக்கு அப்புறம் மொத்தமே காணாமல் போய் வேறு சில நுண்கிருமிகள், அதெல்லாம் இவங்களால புரிஞ்சிக்க முடியல. வயதுக்கேற்ற மாதிரி நுண்கிருமிகளும் மாறுது உள்ள. வயதானவங்களுக்கு ஜீரணம் ஆகிறது இல்லைன்றதுக்கு வந்து ஜீரணம் ஆகாததுக்கு காரணம் வந்து எண்ணற்ற காரணங்கள் உண்டு. அது இதுவும் ஒரு காரணம்னு எடுத்துக்கலாமா? இது கண்டிப்பாக இதுதான் உங்களுடைய ஆரோக்கியம் குறைவதற்கு காரணம், உங்களுடைய நுண் கிருமிகளின் செயல்பாடு தான். அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க குறைக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மாசுபடுத்துறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஆரோக்கியம் போயிட்டோம். ஓகே. இப்போ இந்த பிரெயின் கட் மைக்ரோபியம் இந்த ஆக்சஸ், இது மூன்றுக்கும் உண்டான தொடர்பு, அதை பற்றி நீங்கள் இப்போ தான் அது வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் வருஷமாக. நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஜூயிஷ் சயின்டிஸ்ட் அவர் ரசில் சஃபின்னு இருக்காரு, நல்லப்பா நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. அதில் வந்து இந்த வேகஸ் நர்வ்னு ஒரு கனெக்ஷன் இருக்குது வயிற்றுக்கும் மூளைக்கும். அதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய இந்த நுண்கிருமிகள், லாக்டோபாசிலஸ் நுண்கிருமிகள், அந்த மூளைக்குள் இருக்கக்கூடிய அந்த மூளைக்கு சம்மந்தப்பட்ட அந்த பிரெயின் ஃப்ளோரா மூளைக்கிருமிகளோட தொடர்பு கொள்கிறது. கம்யூனிகேஷன் ஏதோ ஒன்று நடக்குது. ஓகே. ஒரு ஒரு தகவல் பரிமாற்றம் நடந்துட்டு இருக்கு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில். அந்த வேகஸ் நர்வ் வழியாக தான் அந்த கமாண்ட் போகுது. இந்த வயிற்றுக்குள் இருக்கும் இந்த லாக்டோபாசிலஸின் அளவு மாசுபடுவதனாலும் குறைபாடு ஏற்படுதினாலும் நம்மளுக்கு இந்த தகவல் பரிமாற்றம் குறைந்து இந்த மாதிரி இந்த அல்சைமர்ஸ், மெமரி லாஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்புறம் வந்து பார்க்கின்சன்ஸ், ஆட்டிசம் போன்ற இந்த மூளை சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இந்த நுண்கிருமிகள் தகவல் பரிமாற்றம் குறைவுனால தான் ஏற்படுதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஓகே. ஆர் பிரெயின் ரிலேட்டட் டிசீசஸ் சார் வந்து இதனுடைய காரணங்கள் தான் அப்படின்றத ஒரு ஒரு ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதை வந்து ப்ரூவும் பண்ணி காட்டுறாங்க. அது வந்து உண்மைதான், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள. அந்த சயின்டிஃபிக் ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூடியூப்ல இருக்கு, நீங்கள் வேணும்னா போய் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஓகே. உங்களுக்கு அதை ஸ்க்ரீனில் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு அழகாக அந்த அந்த அனாட்டமிலேருந்து காட்டுவாங்க எப்படிலாம் நடக்குது உள்ளன்னு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இதை. இது இது இதை இதை வந்து ஒரு ஹோல்சம் அப்ரோச். இப்போ வந்து இவங்க துண்டு துண்டாக படிக்கிறாங்க இவங்க. அதனால் வந்து இப்போது ஒரு 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 டாக்டர் இருக்கார், அந்த டாக்டர் வந்து ஒரு புற்றுநோய் நிபுணர். ஒரு புற்றுநோயோட ஒரு பேஷண்ட் அவர்கிட்ட போகும்பொழுது அவர் வந்து அவருடைய தலையாய காரியம் வந்து அவனை காப்பாற்ற வேண்டும் புற்றுநோயிலிருந்து. அதற்கு உண்டான மருந்துகளை அவர் கொடுக்குறார், கொடுத்து அவனை காப்பாற்ற போராடுறார். அப்போ அந்த மருந்துகள் என்ன செய்யுதுன்னா, நம்மளுடைய குருதி, நம்மளுடைய ரத்தத்தை முழுசுமாக மாசுபடுத்திடுது. அப்போ அவனுக்கு வேறு பிரச்சனைலாம் வரும்போது அவன் ஒரு ஹெமட்டாலஜிஸ்ட் கிட்ட போவான். அந்த ஹெமட்டாலஜிஸ்ட் வந்து ஹெமட்டாலஜின்னா அந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட இது பார்க்குறவர். அவர் வந்து என்ன பார்க்குறாருன்னா, என்னடா இது இவ்வளோ இதாக இருக்கே அப்படின்னு பார்த்தா, இந்த இதுலாம் தெரப்பிலாம் கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் வந்து அந்த ஆங்காலஜிஸ்டோட தொடர்பு கொள்ளும்பொழுது
என்னுடைய வேலை இது, நான் வந்து அந்த கேன்சர் செல்லெல்லாம் அழிக்கணும், அதுக்காக நான் இப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு. நீ வந்து என்னுடைய வேலையில் எனக்கு வேலை கொடுத்துட்டப்போ ரத்தம் வந்து அவருக்கு ரொம்ப மாசுபட்டு அந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு எல்லாம். இதுக்கு நடுவில் இந்த நுண்கிருமிகளினுடைய ஆதிக்கம் வரவே இல்லை, முடிஞ்சு போச்சு. இப்போ எங்கே நிற்கிறோம் நம்ம? அதனால நம்ம பண்டைய மருத்துவ முறை வந்து எல்லாம் ஒன்று சார்ந்த, பண்டைய மருத்துவ முறையில் உங்களுக்கு மருந்துகள் வந்து நுண்கிருமிகளை தீண்டாது, தீண்டவே தீண்டாது. ஏனால் இயற்கையில் உள்ள பொருட்களை எடுத்து அதை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். எப்படின்னா, இப்போ ஒரு ஜியோலாஜிக்கல் மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு சுண்ணாம்போ ஒரு படிகாரமோ எதா இருந்தாலும் இருக்கட்டும், அந்த ஜியோலாஜிக்கல் மெட்டீரியல் அந்த 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 பொருட்களை எடுத்து, அந்த இயற்கையில் உள்ள பொருட்களை எடுத்து, அந்த இயற்கையில் உள்ள பொருட்களை தூய்மை செய்து அதை ஒரு மனித ரசாயனத்துடன் எடுத்து செல்வதற்கு அந்த ஒரு எலிவேஷன் நீங்கள் கொடுக்கணும், அதுக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்கணும். அதுக்கு வந்து தாவர வர்க்கம் வேணும். ஏன்னா அந்த தாவர வர்க்கம் வந்து அந்த மண்ணிலேருந்து வளர்ந்து தான், ஒரு சலாசத்தை எடுத்து நீங்கள் மருந்து செய்கிறீங்கன்னா அதை மனித ரசாயன ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அதனுடைய அந்தஸ்தை கொண்டு வருவீர்களே ஆனால் அதை வந்து தாவர வர்க்கத்தின் துணையோடு தான் நீங்கள் செய்ய முடியும். அவ்வாறு செய்த அந்த மருந்தை செய்து விட்டீர்களான அந்த மருந்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த மருந்து வந்து உங்கள் ரசாயனத்தை மாசுபடுத்தாது. ரசாயனம் என்பது என்ன? ஒன்று வந்து உயிரணு, ஹியூமன் செல், இன்னொன்று வந்து நுண்கிருமி. இதை ரெண்டுத்தையும் மாசுபடுத்த இன்றைய தலை சிறந்த தமிழ் விஞ்ஞானம் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகாக சொன்னார். ரசாயனம் என்பது இந்த ஹியூமன் செல், இன்னொன்று நுண்கிருமி. இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மாசுபடுத்தாத வகையில் நம்ம உட்கொள்கிற எல்லா உணவுமே நமக்கு நன்மை தான் பயக்கும். ஆக இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.